வாய்ப்பில்லை அல்லது வெற்றி பெற்றாலும் மருத்துவம் படிக்க இடம் கிடைக்காது என்ற அச்சத்துக்கு ஆளாகி மன அழுத்தத்துக்கு உள்ளாகி தங்கை சௌந்தர்யா தூக்குமாட்டி தன்னை மாய்த்து கொண்ட அவலம் நேர்ந்திருக்கிறது. அரியலூர் அருகே கனிமொழி தேர்வு எழுதிய பின்னர் தன்னை மாய்த்து கொண்டார். தேர்வு எழுதக்கூடிய நாள் அன்று சேலம் மேட்டூர் அருகே தனுஷ் என்கிற தம்பி தேர்வு எழுதுவதற்கு முன்பே அச்சப்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டார். செங்கல்பட்டு அருகே ஊரப்பாக்கம் என்னும் பகுதியில் அனுசுயா என்கிற மாணவி தேர்வு எழுதிய பின்னர் தேர்வு முடிவை எண்ணி பார்த்து அச்சப்பட்டு தீக்குளித்து 40 விழுக்காடு காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இப்படி ஏறத்தாழ 17 பேரை நாம் பலி கொடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மோடி அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும். கல்வியை ஒத்திசைவு பட்டியலில் இருந்து மாற்றி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இப்போது பரவலாக எழுந்துள்ள கோரிக்கை. அதனால்தான் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற காரணத்தினால் மாநில அரசுகளை கலந்து பேசாமல் கூட மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு இதுபோன்ற பாந்தோன்றித்தனமான முடிவுகளை எடுப்பதும் சட்டங்களை தீட்டுவதும் தொடர்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இத்தகைய பலிகளை நாம் கொடுக்க நேருகிறது. சௌந்தர்யாவின் குடும்பம் மிக மிக வறுமையில் வாடக்கூடிய ஒரு ஏழை எளிய குடும்பம். 4 பெண் பிள்ளைகள், 1 ஆண் குழந்தை கூட இல்லை என்கிற கவலை ஒருபுறம், 3 பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்கிற அளவிலேயே படிப்பை பாதியில் நிறுத்திவிட்ட நிலையில் இந்த சௌந்தர்யா மட்டும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கிற கனவுகளோடு போராடியிருக்கிறார். நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார். தேர்வு எழுதி முடித்த பிறகு கேள்வித்தாள்களை வைத்து விடைகளை சரிபார்த்தபோது மைனஸ் மார்க்ஸ் இந்த தேர்வில் உள்ள முக்கியமான பிரச்சனை. சரியான விடைக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும், தவறான விடையாக இருந்தால் ஏற்கனவே பெற்ற அந்த மதிப்பெண்களிலிருந்து மதிப்பெண்கள் கழிக்கப்படும், மைனஸ் மார்க்ஸ். இதுதான் பல மாணவர்களை அச்சுறுத்துகிறது. சரியான விடைகளுக்கு உள்ள மதிப்பெண்கள் குறைக்கப்படாமல் இருந்தால், கழிக்கப்படாமல் இருந்தால் போதும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மாணவர்களிடத்திலே இருக்கிறது. சௌந்தர்யா அப்படி மதிப்பெண்களை அவரே கணக்கு போட்டு பார்த்ததில் அவருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு அப்பா அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே தூக்குமாட்டி உயிரிழந்திருக்கிறார். ஆண் பிள்ளைகளின் இல்லை என்கிற கவலை வேண்டாம், நானே ஒரு ஆண் பிள்ளையாக இருந்து உங்களை காப்பாற்றுவேன், மருத்துவம் படித்து உங்களை காப்பாற்றுவேன், எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் முயற்சிக்காதீர்கள், என்னை மருத்துவராக்குவதற்கு செலவு செய்யுங்கள் என்றெல்லாம் அவர் கேட்டிருக்கிறார். அதனால் ஏறத்தாழ 1.5 லட்சம் ரூபாய் தனியார்
பயிற்சி பள்ளியிலே கோச்சிங் சென்டர் கட்டி அந்த வறுமையிலும் கூட பிள்ளை படிக்க வேண்டும், மருத்துவராக வேண்டும், மகளின் கனவு நனவாக வேண்டும் என்கிற பெரிய எதிர்பார்ப்போடு அவருடைய பெற்றோர்கள் உதவி இருக்கிறார்கள். ஆனாலும் நீட் தேர்வு அவரை காவு கொடுத்துவிட்டது. இது உள்ளபடியே மிகுந்த வேதனைக்குரியது. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் விளக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக ஆளுநர் விரைந்து அதை குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு அனுப்ப வேண்டும். இந்திய ஒன்றிய அரசு இந்த நீட் விளக்கு மசோதாவை அங்கீகரிக்க உரிய செய்கையை குடியரசுத் தலைவருக்கு வழங்க வேண்டும். அப்போதுதான் குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது விளக்கு வேண்டும் என்பது இப்போதைய கோரிக்கை. ஏற்கனவே அதிமுக ஆட்சியின் போதும் அப்படி அனுப்பப்பட்டு அது கிடப்பிலே போடப்பட்டது அல்லது மறுதளிக்கப்பட்டது. தற்போது ஏ கே ராஜன் நீதியரசருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு நீட் தேர்வால் எத்தகைய பாதிப்புகள் எல்லாம் மாணவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. கிராமப்புறத்து மாணவர்களுக்கும் நகர்ப்புறத்து மாணவர்களுக்கும் இடையிலான ஒரு இடைவெளி முரண்பாடு இருக்கிறது. மாநில கல்வி திட்டம், மத்திய அரசு கல்வி திட்டம் என்கிற இந்த இடைவெளியில் முரண்பாடு இருக்கிறது. தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்கள், ஆங்கில வழியில் படிக்கிற மாணவர்கள் என்கிற அடிப்படையில் ஒரு முரண்பாடு இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது. அதே போல அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் என்கிற முரண்பாடு இருக்கிறது. கோச்சிங் கிளாஸஸ், பயிற்சிக்கு செல்லுகிற மாணவர்கள், பயிற்சிக்கு செல்ல இயலாத மாணவர்கள் என்கிற முரண்பாடுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இடைவெளிகளால் தான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மற்றவர்களோடு கிராமப்புறத்து மாணவர்களால், ஏழை மாணவர்களால், ஸ்டேட் போர்ட் கல்வி திட்டத்தின் கீழ் படிக்கிற மாணவர்களால், தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களால், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களால் போட்டி போட முடியவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. எனவே தமிழ்நாட்டில் இப்படி 15-16 பேரை அல்லது 17 பேரை நாம் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிற சூழலில் ஒரு சிறப்பு விதிவிலக்கு என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் விளக்கு அளிக்கக்கூடாது என்று இந்திய ஒன்றிய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். விரைந்து குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இது தொடர்பாக இன்றைக்கு நடந்த திராவிடர் கழகத்தின் முன்முயற்சியில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 12 கட்சிகள் பங்கேற்றன. அதில் தமிழகத்தில் பல இடங்களில், முக்கியமான மாநகரங்களில் இது தொடர்பான இயக்கத்தை மேற்கொள்வது, சமூக நீதி எழுச்சி மாநாடுகளை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த பரப்புரைக்கு பின்னர் பெரிய அளவில் முதல்வரும் பங்கேற்கக்கூடிய வகையிலான போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த பரப்புரைக்கெல்லாம், போராட்டத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காத வகை விரைந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், சௌந்தர்யா குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். சௌந்தர்யா குடும்பம் வறுமையில் உழலும் ஒரு குடும்பம். ஆகவே இந்த நீட் தேர்வுக்கு பலியான தனுஷ், கனிமொழி, சௌந்தர்யா மற்றும் காயமுற்று மருத்துவமனையில் கிடக்கும் அனுசுயா ஆகியோரின் குடும்பத்தினருக்கு பொருளாதார ரீதியான உதவியை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அண்மையிலே கனிமொழிக்கு நாங்கள் 1,00,000 ரூபாய் இழப்பீடு நிவாரணம் கொடுத்தோம், ஆறுதல் தொகை அளித்தோம். அதே போல இப்போது சௌந்தர்யா குடும்பத்திற்கும் 1,00,000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். சேலத்தில் தனுஷ் குடும்பத்திற்கும் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். கட்டாயம் பலனளிக்கும். மாநில அரசு சட்டமியற்றுவதற்கு அதிகாரம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒத்திசைவு பட்டியலில், கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற அந்த பொதுப்பட்டியல் என்று சொல்லப்படுகிற ஒத்திசைவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறைகள் தொடர்பான விவகாரங்களில் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். அப்படி மாநில அரசு சட்டம் இயற்றுமையானால்
அதை அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அது சிறப்பு விதிவிலக்கு என்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மாநில அரசுக்கு அந்த அரசு இயற்றுகிற சட்டத்துக்கு அங்கீகாரம் அளிக்க முன்மாதிரிகள் ஏற்கனவே இருந்திருக்கின்றன. அப்படி அங்கீகரிக்க முடியும். எனவே எதிர்க்கட்சிகள், அதாவது திமுக கூட்டணியை அல்லாத பிற கட்சிகள் திமுகவுக்கு எதிரான விமர்சனம் என்கிற பெயரால் இத்தகைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் சேர்ந்து ஒருமித்து தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு கருத்துக்களை சொல்ல வேண்டும். திமுகவுக்கு எதிராக பேசுகிறோம் என்று தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக பேசக்கூடாது. இதனுடைய பணிவான வேண்டுகோள். இந்த 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலில் விசிக சார்பில் கேட்கப்பட்ட இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கா போதுமானது? மொத்தம் திமுக தலைமையிலான கூட்டணியில் 8 மேற்பட்ட கட்சிகள் இருக்கின்றன, திமுக இல்லாமல். ஆகவே எல்லா கட்சிகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டும், வெற்றி வாய்ப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் ஒரு அளவுகோலாக கொண்டு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். கிட்டத்தட்ட 90% பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான இடங்கள் கிடைக்கவில்லை, தொகுதிகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஒரு நல்லிணக்கமான முறையிலே பேச்சுவார்த்தை முடிந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. ஆகவே கிடைத்த இடங்களில் தனி சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுவோம், வெற்றி பெறுவோம். மீண்டும் பானை சின்னத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு? பானை சின்னம் வந்து இந்த லிஸ்ட்டில் கிடையாது. தனி சின்னத்துக்கான, அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வரையறுத்துள்ள அல்லது அறிவித்துள்ள சுயேட்சை சின்னங்களில் பானை சின்னம் இல்லை. ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் நாங்கள் பானை சின்னத்தை பெற்றிருந்தால் இப்போது அதை அப்படியே அங்கீகரிக்க மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நாங்கள் பானை சின்னத்தை பெறும்போதும் சுயேட்சை சின்னம் என்கிற அடிப்படையில் சுயேட்சை வேட்பாளர்கள் பெற்ற அதே நேரத்தில் தான் நாங்களும் பெற்றோம். எனவே இந்த முறை பானை சின்னத்தை பெறுவதற்கு ஏதுவான சூழல் அமையவில்லை. ஆகவே மாநில தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிற பட்டியலில் உள்ள சின்னத்தை நாங்கள் தேர்வு செய்ய முடிவு செய்திருக்கிறோம். ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் தென்னைமர சின்னத்திலும், மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளர்களுக்கு போட்டியிடக்கூடிய மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வாட்ச் கை கடிகாரம் சின்னத்திலும் போட்டியிடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ.